Namaste friends. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா how to meditate when you are busy. நம்ம வந்து பிஸியா இருக்கும்போது எப்படி meditate பண்றது அத பத்தி தான் நாம இன்னைக்குள்ள டாபிக்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். பெரும்பாலான மக்கள் தியானம் ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கு மட்டும் என்று நினைக்கிறார்கள். அதாவது நிறைய பீப்பிள் என்ன நினைக்கிறாங்க அப்படினா இந்த மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே இதெல்லாம் வந்து இந்த ஆன்மீக பாதையில ஸ்பிரிச்சுவல் பாத்துல இருக்கிற பீப்புளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய கருத்து வந்து இருக்குது. இது நவீன வாழ்க்கை முறைக்கு பொருந்தாது. ஏன் நினைக்கிறாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய லைஃபுக்கு இதெல்லாம் பொருந்தாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தியானம் செய்வது ஒரு உள் பிரதிபலிப்பு மற்றும் உள் உலகத்திற்கு சிறிது நேரம் செலவிடுவது நிறைய நேரம் மற்றும் உண்மையான வேலை இல்லாதவர்களுக்கு என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதாவது மெடிடேஷன் பண்றவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லை, சோ வேலை இல்லாதனாலதான் அவங்க எல்லாம் மெடிடேஷன் பண்றாங்க. நாம வந்து நமக்கு நிறைய வேலை இருக்கு, பிளஸ் அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய மணி ஏர்ன் பண்ணணும், சோ நமக்கு வந்து இப்பெல்லாம் மெடிடேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறமா நாம என்ன செஞ்சுக்கலாம்னா மெடிடேஷன் லைனுக்குள்ள வந்துக்கலாம், அதெல்லாம் ஏஜ் ஆனவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சிலருடைய கருத்துக்கள் இருக்கும். அவர்கள் விஷயத்தில் நீண்ட நேரம் வேலை மற்றும் குடும்ப கடமைகள் தியானத்திற்கு எந்த நேரத்தையும் விடக்கூடாது என்று தோன்றுகிறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வேலை செய்யணும், ஃபேமிலிக்காண்டி நம்ம ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மித்தபடி இந்த மெடிடேஷன் இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாட்டா இருக்கும். இந்த சிந்தனை முறை உண்மையில் உண்மை இல்லை. இது வந்து நிஜமாலே உண்மை கிடையாது. இன்றைய வாழ்க்கை முறைக்கு வடிவமைக்கப்பட்ட குறிப்பிட்ட முறைகள் மற்றும் தியான நுட்பங்கள் உண்மையில் உள்ளன. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் லைஃபுக்கு ஏத்த மாதிரி நிறைய மெடிடேஷன் டெக்னிக்ஸ் வந்து இருக்குது. எங்கள் பிஸியான கால அட்டவணையுடன் சீராக கலப்பதற்கு அவை கவனமாக சிந்திக்கப்பட்டு உள்ளன. அதாவது இத வந்து எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல பிளான் பண்ணி நல்ல டிசைன் பண்ணிருக்காங்க. எல்லா பீப்புளாலையும் பண்ண முடியற மாதிரியான பிளான் பண்ணிருக்காங்க. மேலும் பல சந்தர்ப்பங்களில் எங்கள் வழக்கமான சிக்கல்களை மிகவும் எளிதாக சமாளிக்க எங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. சோ இது பண்றது மூலமா என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சில சமயம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் போது அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையா இருக்கு. விசித்திரமாக தெரிகிறதா? சரி, அது உண்மையில் உண்மை. அது இது கேட்டோன்ன அப்படியா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணுதா அப்படின்னா ஆமா இது வந்து உண்மைதான். ஆனால் நம்மளுடைய பிஸியான கால அட்டவணையுடன் கூட தியானம் செய்வது எப்படி என்பதை குறித்து ஆழ்ந்து செல்வதற்கு முன் தியானம் என்ன பயன்களை தரும், தியானம் ஏன் நவீன வாழ்க்கை முறைக்கு ஒரு பகுதியாக மாற வேண்டும் என்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பிஸியான ஷெடியூல்ல கூட நாம ஏன் மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி தியானத்தினால இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன, தியானம் ஏன் இன்னைக்கு வந்து நம்ம மஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நாம என்ன செய்யலாம்னா ஒரு லைட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம உள்ள போலாம். தியானம் என்பது அடிப்படையில் மனதை கட்டுப்படுத்துவதாகும். தியானம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்டை வந்து நல்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான ஒரு விஷயம்தான். மனம் எல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், பகவான் புத்தர். புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் மனம். அந்நியர்களை சந்திப்பதிலும் புதிய சவால்களை எதிர்கொள்வதிலும், அதாவது நம்ம வந்து என்ன செய்யறோம்னா டெய்லி வந்து நிறைய பீப்புள்ஸ வந்து பாக்குறோம் நம்ம டே டு டே லைஃப்ல, பிளஸ் நிறைய சேலஞ்சஸ் வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா மீட் பண்ண வேண்டியது இருக்கு. தினசரி அடிப்படையில் நமக்கு நடக்கும் சாதாரண விஷயங்களிலிருந்து நம்மால் கட்டுப்படுத்த முடியாத பல விஷயங்கள் லைஃப் வாழ்க்கையில் உள்ளன. அதாவது டெய்லி லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்காது. காரணம் என்னன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பீப்புளை வந்து நம்ம பாக்குறோம், நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம லைஃப்ல இருக்கிறதுனால நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. பல நல்ல மற்றும் கெட்ட அனுபவங்கள் நம் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதாக தோன்றினாலும் நாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் இருக்கிறது, அதுதான் மனம். அதாவது நம்மளுடைய கண்ட்ரோல்ல பல நல்ல அனுபவங்களா இருந்தாலும் சரி கெட்ட அனுபவங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டதா தான் நிறைய விஷயங்கள் இருக்கு.
ஆனா நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து மனம். எதிர்கால சாம்ராஜ்யங்கள் மனதின் பேரரசுகள். மனதை கட்டுப்படுத்துவது நமது அன்றாட அனுபவங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களையும் மாற்றாது. அதாவது மனசை கண்ட்ரோல் பண்ண உடனே நம்ம எல்லாத்துக்குள்ளயும் வரக்கூடிய ஒரு தாட் என்ன அப்படின்னா உடனே நம்ம லைஃப் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். பிளஸ் வந்து நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய டெய்லி டெஸ்ட். டெய்லி டெஸ்ட்னா இங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா எதுக்காண்டி அந்த ஹெல்த் இஷ்யூ வருது அப்படின்னா நாம அதுல இருந்து சம் லெசன்ஸ் வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்கும்னா லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளுக்கு இது மாதிரி ஹெல்த்தா இருந்தாலும் சரி, ஃபினான்சியல் ப்ராப்ளம் இல்ல ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் எதுவா இருந்தாலுமே சரி, நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்ச்சி வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு பாடத்தை வந்து என்ன செய்யுதுன்னா கற்பித்து கொடுக்கறதுக்காண்டி தான் அது நடந்துட்டு இருக்கு. நாம வந்து மனசை கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்ன உடனே இதெல்லாம் மேஜிக்காட்டா மாறுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் என்ன ஆகாதுன்னா மாறவே மாறாது. அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அது வாழ்க்கையை நோக்கி நமது முன்னோக்கை அதன் சவால்களை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை அது நிச்சயமாக மாற்றுகிறது. ஆனா என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த சேலஞ்ச எப்படி மீட் பண்றது, அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற அந்த திறமை வந்து நம்மளுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா நல்ல வளர ஆரம்பிக்கும். சோ இதுதான் அதுல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பெனிஃபிட். ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன, அதை எப்படி ஃபேஸ் பண்றது, அதுல இருந்து எப்படி வெளியில வருது, திருப்பி இந்த இன்சிடென்ட் நம்ம லைஃப்ல இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது, இது எல்லாம் தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா என்பது உங்களை பொறுத்து, அது உங்கள் அணுகுமுறையை பொறுத்து. மாஸ்டர் சோகோஷி இன்னைக்கு நம்மளுக்கு வந்து நல்ல லைஃப் இருந்தாலும் சரி இல்ல சூப்பரான ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னாலுமே அதுக்கு முழுமையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு நாம தான், நம்மளுடைய அணுகுமுறை தான் அதுக்கு உண்டான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் மாஸ்டர் சோகோஷி சொல்றாங்க. சோ அதை பத்தி டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஆகவே நம் எண்ணங்களை எவ்வாறு தியானிப்பது மற்றும் கட்டுப்படுத்துவது, நம்மளுடைய சொந்த மனநிலைக்கு பொறுப்பேற்பது ஆகியவை கற்றுக்கொள்ள முடிந்தால், இதுல மூணு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட வந்து சொல்றாங்க பாருங்க. நம்மளுடைய எண்ணங்களை எவ்வாறு தியானிப்பது, நாம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கவனிச்சு பாக்குறது ஒண்ணு, அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது ரெண்டாவது விஷயம், நம்மளுடைய சொந்த மனநிலைக்கு பொறுப்பேற்பது. இத மூணையும் தான் நாம வந்து என்ன செய்யணும்னா இங்க கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான லெசன். ஏன் இந்த மூணு விஷயத்த அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் ஒரு வாக்கியம் சொன்னாங்க இல்லையா, இன்னைக்கு உங்க லைஃப் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களுடைய அணுகுமுறை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதை. அப்போ நாம என்ன விதைச்சோமோ அதை தான் நாம இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னா அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்மளுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து இனிமேல் வந்து சரியான எண்ணங்களை வந்து நாம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்னா விதைக்க ஆரம்பிக்கணும். அப்ப எப்படி நம்ம சரியான எண்ணங்களை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளுடைய எண்ணங்களை வந்து நம்மளால என்ன செய்ய முடியும்னா சரி செய்ய முடியும், இல்லைன்னா சரி செய்யவே முடியாது. பிஃபோர் பிரானிக் கிலிங் வந்து என்கிட்ட வந்து கேட்டா நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டுங்க, நான் ரொம்ப நல்ல, எனக்கு ஒன்றும் ஒரு கெட்ட எண்ணமே கிடையாது, நான் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி தான் நான் நம்ம எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருப்போம்னா சொல்லிட்டு இருப்போம். எப்ப வந்து மாஸ்டருடைய கிளாஸ்க்கு வந்து மாஸ்டருடைய டீச்சிங்ஸ் கிடைக்க கிடைக்க நம்மளுடைய தாட்டை வந்து அனலைஸ் பண்ணும் போதுதான் நம்மளுக்கே தெரியும், அடேங்கப்பா நம்மளுக்குள்ள இவ்வளவு நெகட்டிவ் தாட் ஓடிட்டு இருக்கா, இவ்வளவு காண நம்ம உருவாக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன செய்ய தோணும்னா அனலைஸ் பண்ண தோணும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அடிக்கடி நம்மளுடைய எண்ணங்களை வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து புரியும். சிலர் ஹவுஸ் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாதுங்க, ஏன்னா மார்னிங் வந்து எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்கன்னா வேலைக்கு போயிடுவாங்க, சோ நான் மட்டும்தான் வீட்டுல இருப்பேன், அப்ப எனக்கு யாரு கூடயும் ஆர்கியூ பண்றதுக்கோ இல்ல பிரச்சனை பண்றதுக்கோ எதுவுமே இல்லை, சோ எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூக்கும் இதுக்கும் என்னங்க ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
ஆக்சுவலா இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நாம கூட நம்ம தனியா இருந்தாலும் கூட நம்மளுடைய எண்ணங்கள் தான் இந்த இடத்துல வந்து மெயினான விஷயம். நாம காலையில இருந்து தனியா நம்ம வந்து பெரிய ஒர்க் எல்லாம் இல்லாம நம்ம ஃப்ரீயா இருக்கும் போது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தாட் வந்து நிறைய என்ன செஞ்சுட்டே இருக்கும்னா ஓடிட்டே இருக்கும். சோ அந்த தாட்டை வந்து நம்ம என்ன செஞ்சு பாத்துக்கணும்னா அனலைஸ் பண்ணி பாத்துக்கிடணும். இது வந்து நல்ல தாட்டா, இல்ல நம்ம இப்ப பாசிட்டிவா நினைக்கிறோமா இல்ல நெகட்டிவா நினைக்கிறோமா அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்னா அனலைஸ் பண்ணி பாத்துக்கணும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் என்ன செய்ய சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதை எப்படி கட்டுப்படுத்துவது. கட்டுப்படுத்துவதுன்னா இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நெகட்டிவ் தாட் நம்மளுக்குள்ள வர வர நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தாட் எல்லாத்தையும் நம்ம இன்டு மார்க் போட்டு கேன்சல் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ரைட்டான பாசிட்டிவான தாட்டை வந்து நம்ம என்ன செய்யணும்னா போடணும். சோ இந்த மாதிரி ரெண்டாவது விஷயம் நம்ம பண்ணணும். மூணாவது, நம்மளுடைய சொந்த மனநிலைக்கு பொறுப்பேற்பது. இன்னைக்கு லைஃப்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நாம தான். நாம இதுக்கு முன்னாடி விதைச்ச எண்ணங்களை தான் நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்னா அறுவடை பண்றோம். சோ இந்த ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யாரையும் என்ன செய்ய மாட்டோம்னா பிளேம் பண்ண மாட்டோம். நான் அவங்களாலதான் இன்னைக்கு இவ்வளவு சிரமப்படுறேன், இவங்களாலதான் இவ்வளவு சிரமப்படுறேன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மூணையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப பெஸ்டான விஷயம். விரும்பத்தகாத மன அழுத்த சூழ்நிலை மத்தியிலும் கூட எல்லா நேரங்களிலும் நாம் கவனம் செலுத்தி மகிழ்ச்சியாக கட்டுப்பாட்டில் இருக்க முடியும். சோ நம்ம இத ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால வந்து எல்லா டைம்லயுமே நம்மளால ஹாப்பியா தான் நம்மளால இருக்க முடியும். தியானம் உண்மையில் இந்த திறனை நம்மளுக்கு வழங்கும் ஒரு கருவி. அப்ப மெடிடேஷன் என்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மேல சொல்லப்பட்ட இந்த மூணு விஷயத்த நம்மளுக்குள்ள நல்லா வளர்த்து கொள்றதுக்கு உண்டான அற்புதமான விஷயத்த தான் மெடிடேஷன் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா கொடுக்குது. இது நம் மனதை பயிற்சிவிக்கவும் அதன் செயல்பாடுகளை தன்னுணர்வு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் அதன் மூலம் அமைதி, உள்ளமைதி, தெளிவு மற்றும் கூர்மை போன்ற சில திறன்களை அடையவும் உதவுகிறது. இது என்ன செய்யுதுன்னா நம்மளுடைய மைண்டுக்கு வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு ப்ராக்டிஸ வந்து என்ன செய்யுதுன்னா கொடுக்குது. பிளஸ் வந்து அந்த மைண்டை வந்து நல்ல ஒரு கண்ட்ரோல்குள்ள அது என்ன செய்யுதுன்னா அழகா கொண்டுட்டு வருது. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஒரு ஷெட்யூல்குள்ள நம்ம மைண்ட் வரும்போது நம்மளுக்குள்ள என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமைதி, அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஆழ்ந்த உள் அமைதி, தெளிவு, நல்ல ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்குது, ஷார்ப்னஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த அட்வான்டேஜ் எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா கிடைக்க ஆரம்பிக்குது. நாம் தியானத்தை இந்த வழியில் பார்த்தால் அது இனி ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் அவசியமாக இருக்கும். அப்ப இந்த ஆங்கிள் நம்ம மெடிடேஷனை பார்த்தோம் அப்படின்னா, இப்ப சொல்லுங்க நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாருக்குமே மெடிடேஷன் வேணும் அப்படிங்கறது தானே சொல்லுவோம். சோ அதுதான் இங்க நடக்குது. தியானம் அதிகமாக தேவைப்படும் நபர்கள் யாருக்கெல்லாம் நிறைய தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேங்க்ல ஒர்க் பண்றவங்க, கார்பரேட் உலகத்துல இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நிறைய தேவைப்படுது. இப்போது தியானத்திற்கான காரணம் தெளிவாக இருப்பதால் பிஸியான கால அட்டவணை இருந்த போதிலும் தியானம் செய்வது எப்படி என்று பார்ப்போம். இப்ப நம்மளுக்கு மெடிடேஷனுக்கு உண்டான ஃபுல் விஷயமும் நம்மளுக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிருச்சு இல்லையா. இனிமேல் இந்த மெடிடேஷனை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நாம வந்து என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். இது ஒரு எளிய தீர்வு, ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் முயற்சி செய்வது. நாம இப்ப என்ன மெடிடேஷன் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ட்வின் ஹார்ட் மெடிடேஷன், அதை பத்தி தான் நாம வந்து பார்க்க போறோம். ஒரு குறுகிய தியானமாக இருந்த போதிலும் ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் பற்றிய தியானத்தில் உருவாகும் ஆற்றல் வந்து ரொம்ப அபாரமானது. இது வந்து ஒரு சின்ன ஒரு 20 minutes மெடிடேஷன் தான், ஆனா இதோடைய ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஆற்றலை வந்து நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா கொடுக்குது. தியானத்தால் உருவாகும் ஆற்றல் நம்ப முடியாதது மற்றும் விளைவுகள் மிகப்பெரியவை. இந்த மெடிடேஷன் மூலயமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிலீவே பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு நிறைய ஆற்றல் வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யும்னா கிடைக்கும். பிளஸ் இதோடைய விளைவுகளும் பாத்தீங்கன்னா நிறைய நல்ல குட் ரிசல்ட் நம்மளால என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். இரட்டை இருதயங்கள் தியானம் என்பது 20 நிமிட வழிகாட்டப்பட்ட தியானமாகும். இது நவீன நபருக்காக மாஸ்டர் சோகோஷி உருவாக்கியது. இந்த மெடிடேஷன் பண்றதுக்கு 20 minutes தான் ஆகும். இது யார் உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் சோகோஷி அவங்களால உருவாக்கப்பட்டது. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட போதனைகள் மற்றும்
நடைமுறைகளின் சாரத்தை பயன்படுத்தப்படுகிறது. இது என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1000 வருஷத்துக்கும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடைச்ச அந்த போதனைகள் இருக்கு இல்லையா, அந்த டீச்சிங்ஸோடைய எசன்ஸை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த மெடிடேஷன்ல. இதை நமது இன்றைய வாழ்க்கை முறைக்கு ஒருங்கிணைக்கிறது. இது இன்னைக்கு உண்டான லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி என்ன செஞ்சிருக்காங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி வேலை செய்கிறது, இப்ப இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சில சக்கரங்கள் அடிப்படையில் உயர் மட்ட நானாவின் நுழைவாயில்கள். அதாவது சில சக்ராஸ் வந்து நம்ம பாடியில, நம்ம பாடி இருக்கு அப்படின்னா நம்ம பாடியை சுத்தி ஆறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இருக்கும். நோயா இருந்தாலும் கிருமியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆறாக்குள்ள என்டர் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பிசிக்கல் பாடியை டச் பண்ணும். இப்ப இந்த ஆறால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 11 major chakras இருக்கு. இந்த சக்ராஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சம் ஆர்கன்ஸை வந்து என்ன செய்யும்னா கண்ட்ரோல் பண்ணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு சக்ரா இருக்கு அப்படின்னா இது கிட்டக்க இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். பிளஸ் அதுக்கு சைக்கலாஜிக்கல் குவாலிட்டி குணங்களும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்பிரிச்சுவல் குணங்களும் அதுக்கு வந்து இருக்குது. சோ இப்போ சில சக்கரங்கள் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உயர் மட்ட ஞானாவின் உழைவாய்கள், அதாவது மேல இருக்கக்கூடிய டிவைன் எனர்ஜி மூலியமா தான் அது என்ன செய்யும்னா சில சக்ராஸ் வந்து இயங்கும். எனவே வெளிச்சத்தை அடைய கிரீடம் சக்கரம் போதுமான அளவு செயல்பட வேண்டும். கிரீடம் சக்கரம் அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய தலைக்கு மேல இருக்கு இந்த இடத்துல. இதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கிரவுன் சக்கரம். டிவைன் எனர்ஜி நம்மளுக்குள்ள நுழையணும் அப்படின்னா இந்த சக்ரா தான் என்ட்ரி பாயிண்ட். இது வழியா தான் டிவைன் எனர்ஜியால உள்ள நுழைய முடியும். அப்போ இந்த சக்ரா வந்து ஒரு அளவுக்கு வந்து வெளிச்சம், வெளிச்சம்னா டிவைன் எனர்ஜி உள்ள வரணும் அப்படின்னா இந்த சக்ரா வந்து கொஞ்சமாவது இயக்கப்பட வேண்டும். இது வந்து கொஞ்சமாவது ஆக்டிவேட் பண்ணினா மட்டும்தான் இதுக்குள்ள வந்து டிவைன் எனர்ஜியால உள்ள வர முடியும். கிரீடத்தை செயல்படுத்துவதற்காக மிக விரைவான வழிகளில் ஒன்று ஹார்ட் சக்ரா வழியாக அதன் குறைந்த கடிதமாகும். அதாவது இந்த சக்ரா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து எந்த சக்ராவை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ஹார்ட் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கு. இந்த சக்ரா எந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் கிரவுன் சக்ரா வந்து என்ன செய்யும்னா ஆக்டிவேட் ஆகும். இந்த வழியில் இரட்டை இருதயங்களை பற்றி தியானம், இதயம் மற்றும் கிரீடம், தியானம் இதயம் மற்றும் கிரீடம் சக்கரங்கள் செயல்படுத்துவதன் மூலம் அமைதியையும் வெளிச்சத்தையும் அடைய உதவுகிறது. சோ இப்ப இந்த ரெண்டு சக்ராவையும் நம்ம ஆக்டிவேட் பண்றது மூலியமா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள நிறைய அமைதியை கொண்டுட்டு வர முடியும், நிறைய ஒளிய வந்து என்ன செய்ய முடியும்னா நம்மளுக்குள்ள நல்லா கொண்டுட்டு வர முடியும். ரெண்டாவது ஸ்டெப் இதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது பூமியை ஆசீர்வதிப்பதன் மூலம் எல்லா மக்களும் மனிதர்களும் அன்பான தயவின் ஆற்றல்களை செயல்படுத்தப்படுகிறது. இந்த மெடிடேஷன்ல ரெண்டாவது ஸ்டெப் நம்ம என்ன செய்வோம்னா பூமியை வந்து நம்ம என்ன செய்வோம்னா கையை வந்து பிளஸிங்ஸ் பொசிஷன்ல இந்த மாதிரி வச்சுட்டு பூமியை வந்து ஒரு சின்ன பந்து மாதிரி உருவகப்படுத்திட்டு நம்ம என்ன செய்வோம்னா வாழ்த்துவோம். அப்ப அந்த மாதிரி வாழ்த்தும் போது நம்ம என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுக்குள்ள வந்து அன்பு உணர்ச்சி வந்து நிறைய வந்து என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா பெருக ஆரம்பிக்குது. கிரீட சக்கரம் செயல்படுத்தப்பட்டவுடன் ஏராளமான தெய்வீக ஆற்றல் நம் உடலில் பாய்ந்து அதை அமைதி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தத்தால் நிரப்புகிறது. இந்த சக்ரா ஆக்டிவேட் ஆன உடனே நம்மளுக்குள்ள என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய டிவைன் எனர்ஜி நம்மளுக்குள்ள நிறைய ஃப்ளோவாக ஆரம்பிக்குது. சோ நிறைய நம்மளுக்குள்ள டிவைன் எனர்ஜி உள்ள வந்த உடனே நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமைதி கிடைக்குது, மகிழ்ச்சி, பழையபடி நல்ல மகிழ்ச்சி, ஆனந்தத்தால் நம்மளுக்குள்ள என்ன செய்யப்படுதுன்னா நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஆறாம் முழுவதும் இந்த எனர்ஜியால என்ன செய்யுதுன்னா நிரப்பப்படுகிறது. இதன் மூலமாக ஒரு சுத்திகரிப்பு முகர்வராக செயல்படுகிறது. இது இப்ப இந்த எனர்ஜி உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மட்டும் இது பண்றது இல்ல, அது இது இல்லாம நம்மளுடைய ஆறால நிறைய தேவையில்லாத நெகட்டிவ் எமோஷன் இருக்கும் இல்லையா, அதையும் என்ன செய்யுதுன்னா இந்த எனர்ஜி வந்து என்ன செய்யுதுன்னா கிளென்ஸ் பண்ணுது. நம்மளுக்குள்ள என்ன எனர்ஜி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மன அழுத்தம், கவலை, எரிச்சல் மற்றும் வருத்தம் உள்பட்ட அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் படிப்படியாக அழிக்கிறது. சோ நம்ம ஆறால நம்ம ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கிற
இந்த எல்லா விதமான லோயர் எமோஷன்ஸையும் இந்த டிவைன் எனர்ஜி என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல எல்லாத்தையும் என்ன செஞ்சிருதுன்னா கம்ப்ளீட்டா உடைச்சு பிரேக் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிருது. விளைவு மிகவும் கூர்மையான மனம், மேலும் சுத்திகரிக்கப்பட்ட உணர்வுகள் மற்றும் வலுவான விருப்பம். அப்ப இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்குள்ள வந்து ஷார்ப்பரான மைண்ட் வர ஆரம்பிக்குது. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்குள்ள வந்து தேவையில்லாத அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் நம்மளை விட்டு போறனால நம்மளால கிளியரா என்ன செய்ய முடியும்னா சிந்திக்க முடியும். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு கார் ஒரு ஒரு டோர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாஸ் டோர் இருக்கு. அந்த கிளாஸ் டோர் ஃபுல்லா அழுக்கா இருக்கு. நீங்க இங்க இருந்து வெளியில பாத்தீங்க அப்படின்னா உங்களால கிளியரா வெளியில என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியாது. ஆனா அதே இந்த கிளாஸ் டோரை வந்து நல்லா அழிச்சு நல்லா கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால வெளியில என்ன நடக்குது அப்படிங்கறத கிளியரா பார்க்க முடியும் இல்லையா. அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்கு அடுத்தாப்புல இந்த ஆரா இருக்கு இல்லையா, இந்த ஆரா முழுவதும் நெகட்டிவ் எமோஷன்ஸால நிரம்பி இருக்கும் போது நம்மளால வந்து வெளியில இருக்கக்கூடிய விஷயத்த நம்மளால கிளியரா என்ன செய்ய முடியாதுன்னா பார்க்க முடியாது. அப்ப நம்மளுக்கு நம்மளுடைய ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷன் தெரியாம நம்ம என்ன செய்வோம்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருப்போம். இந்த மெடிடேஷன் பண்ணும்போது இந்த ஆறால இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே டிவைன் எனர்ஜி என்ன செய்யுதுன்னா பிரேக் பண்ணிடுது. பிரேக் பண்றதுனால இப்ப நம்ம வந்து கிறிஸ்டல் கிளியரா நம்ம உள்ள இருக்கிறனால நம்மளால கிளியரா என்ன செய்ய முடியுதுன்னா சிந்திக்க முடியுது. சோ இதுதான் இந்த இடத்துல வந்து நடக்குது. இந்த வழியில் இரட்டை இருதயங்கள் பற்றிய தியானம் ஒரு சிறந்த நபராக மாற்றுவது மட்டுமல்லாமல் எங்கள் வேலை கெரியரில் அதிக புத்திசாலித்தனமாகவும் திறமையாகவும் இருக்க உதவுகிறது. சோ இது அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஒர்க்கையும் நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஃபாஸ்டா பண்ண முடியும், இன்டெலிஜென்டா பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு நம்ம எதையாவது யோசிச்சுட்டே இருந்தாதான் நம்ம ஒர்க்கை வந்து என்ன செய்வோம்னா ஸ்லோவா பண்ணுவோம். இல்ல அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஃபாஸ்டா கிளாரிட்டியா நம்மளால எனர்ஜெட்டிக்கா நம்மளால என்ன செய்ய முடியும்னா பண்ண முடியும். இது எங்கள் இதயத்தை செயல்படுத்துவதன் மூலம் அன்பு, நல்லிணக்கம் மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றின் ஆற்றல்களை நம்மை நிரப்புவதன் மூலம் எங்களுக்கு தொடர்பு திறன் மற்றும் உறவுகளை மேம்படுத்துகிறது. இப்போ இது வந்து கிரவுன் சக்கர ஆக்டிவேஷனால இதெல்லாம் கிடைச்சதுன்னு பார்த்தோம். மேல இருக்குது நம்மளுடைய ஹார்ட் சக்கர ஆக்டிவேட் ஆகும் போது நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அன்பு நம்மளுக்குள்ள நிறைய அன்பு வந்து பெருக ஆரம்பிக்குது. நல்ல இணக்கம்னா நம்ம எல்லாரோடையும் ரொம்ப நல்லா நம்மளால என்ன செய்ய முடியும்னா மிங்கிளாக முடியும். மற்றும் மன்னிப்பு ஈஸியா நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஒருத்தருக்கு மன்னிப்பு கொடுக்க முடியும். அப்போ இதனால வர்றதுனால நம்மளுடைய உறவுகள் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா நல்லா வர ஆரம்பிக்கும். நிஜம் தானே, நம்ம ஈஸியா ஒருத்தரை ஃபர்கியூ பண்ணோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல குட்டா இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் நம்மளால என்ன செய்ய முடியும்னா டெவலப் பண்ண முடியும். வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் நாம் தினமும் செலவழிக்கும் 20 நிமிடங்கள் வெறும் 20 நிமிடங்களை விட அதிகமான நன்மை நம்மளுக்கு கிடைக்க போகிறது. நாம இன்னும் சில வேர்ட்ஸ்ல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நாம ஸ்பெண்ட் பண்றது வெறும் 20 மினிட்ஸ் தான், ஆனா நம்மளுக்கு அதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸை நாம என்ன செய்யறோம்னா அடையிறோம். ஆகவே நீங்கள் பிஸியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஆன்மீக பாதையில் அல்லது ஒரு பகுதி நேரம் பணியாளராக இருந்தாலும், மன அழுத்தத்தை குறைக்க, மீண்டும் கட்டணம் வசூலிக்க மற்றும் புத்துயிர் பெற நாம் அனைவரும் தியானம் தேவை. சோ அப்ப நம்ம எல்லாத்துக்குமே என்ன வேணும் அப்படின்னா மெடிடேஷன் வந்து வேணும். எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா, நம்ம பிஸி எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி நம்ம மெடிடேட் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நம்ம எனர்ஜெட்டிக்கா இன்னும் கூட நம்மளால என்ன செய்ய முடியும்னா நிறைய வேலை செய்ய முடியும். நீங்க உங்க நியர்பை பிராணிக் ஹீலிங் சென்டர்ல போய் கேட்டீங்க அப்படின்னா இந்த ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுப்பாங்க. பிளஸ் ஆன்லைன்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் வந்து எல்லாரும் எடுத்துட்டேதான் இருக்காங்க. சோ நீங்க அதுலயும் ஜாயின் பண்ணி என்ன செய்யலாம்னா பண்ணலாம். நம்மளுடைய சென்டர்லயும் ரெகுலரா மார்னிங் 11 o'clock வந்து ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் வந்து நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ நீங்க ஒருவேளை ட்வின் ஹார்ட் மெடிடேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிடணும்னாலுமே நீங்க வந்து தாராளமா கால் பண்ணி எங்க சென்டருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். So thank you so much for watching this video. Thank you.